بسم الله الرحمن الرحيم، اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. نادي عليا مظهر الأجائب، تجده أولا لك كل النوائب. نادي عليا مظهر الأجائب، تجده أولا لك كل النوائب في الهم والغم. سنجلي بنبوتك يا محمد، بولايتك يا علي يا علي يا علي، أدركنا أدركنا أدركنا. قال رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم: حب علي عبادة. سيد الأنبياء والمرسلين رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم அவர்கள் திருவாய் மரண அருள் செய்கிறார்கள். சையிதுனா அலி கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹஹு அவர்களை நேசிப்பது இபாதத் ஆகும் என்பதாக مختار العالمين مصطفى رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم அவர்களால் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது. அசதுல்லாஹ் அல்-காலிப் மௌல அல்-ஆலமீன் அலி பின் அபி தாலிப் அவர்களை நேசிப்பது இபாதத்தாகும் என்பதாக அல்லாஹ் தபாரக் வதஆலா ஹஜ்ரத் அலி கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹு அவர்களுக்கு மாபெரும் தரஜாவை, மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். ஹஜ்ரத் அலி அவர்களுடைய ஜனனம் இவ்வுலகில் ஹஜ்ரத் அலி அவர்கள் பிறக்கும் பொழுது ஏற்பட்ட வரக்கத்தான அந்த சூழ்நிலையை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது. சையிதுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயகம் அவர்களின் அருமை சிறிய தந்தையாகிய ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களுக்கும் சையிதா ஃபாத்திமா பின்த் அஸ்தத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அருமை திருமகனாராக குரைஷி குலத்தில் ஹாஷிம் கிளையில் மக்கா முகர்ரமாவில் நபி கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் வெளிப்படுவதற்கு, நபித்துவம் பகிரங்கப்படுத்தப்படுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஜ்ரத் அலி அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் அவர்களுடைய அருமை தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களை ஹமலாக இருக்கும் பொழுது, ஹஜ்ரத் அலி அவர்கள் அன்னையின் கர்ப்பறையில் இருக்கும் பொழுது, ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்கள், ஹஜ்ரத் அலியுடைய தந்தை அபு தாலிப் அவர்களது மனைவியாகிய
ஃபாத்திமா பின் அசதை அழைத்து கொண்டு காபத்துல்லா ஷரீஃபிற்கு தவாப் செய்வதற்காக அழைத்து செல்கின்றார்கள். அவ்வாறு அழைத்து செல்லும் பொழுது காபா ஷரீஃபை ஃபாத்திமா பின் அசத் அவர்களும் ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களும் தவாப் செய்து கொண்டு இருக்கையிலேயே ஃபாத்திமா பின் அசத் அவர்களுக்கு குழந்தை பேருக்கான அடையாளங்கள், அதற்கான வலி ஏற்படுகின்றது. இதனை தனது அருமை கணவராகிய ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களிடத்தில் ஃபாத்திமா பின் தாசத் அவர்கள் தனக்கு குழந்தை பேருக்கான வலி ஏற்படக்கூடிய விஷயத்தை சொன்னவுடன் ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்கள் காபத்துல்லா ஷரீஃபை திறந்து காபாவின் உள்பகுதியில் அழைத்து சென்று அங்கே இருக்கும்படி ஃபாத்திமா பின் அசத் அவர்களை காபத்துல்லாவுக்கு உள்ளே அமரும்படி சொல்கின்றார்கள். அதேபோல் ஃபாத்திமா பின் அசத் அவர்களும் காபாவின் உள்பகுதியில் உட்புற பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை அல்லாஹ் தனது நாட்டத்தின்படி அவனுடைய புனிதமிக்க இல்லமாகிய காபத்துல்லா ஷரீஃபின் உட்பகுதியிலேயே பிறக்க செய்கின்றான். காபாவின் உள்ளே பிறந்த ஒரே நபர் உலகில் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் மட்டும்தானே தவிர வேறு யாருமே கிடையாது. உலகில் தோன்றிய ஒரு ரிவாயத்தின்படி 124,000 அம்பியாக்கள், மற்றொரு ரிவாயத்தின்படி 200,000 சொச்ச அம்பியாக்கள். எந்த நபியும் காபாவுக்கு உள்ளே பிறக்கவில்லை, எந்த ரசூலும் காபாவுக்கு உள்ளே பிறக்கவில்லை. ஆனால் வலியுல் ஆலமீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா வழங்கிய மாபெரும் பாக்கியம் காபத்துல்லா ஷரீஃபின் உட்பகுதியில் பிறந்தார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் கரமல்லாஹு வஜ்ஹு வ அல்லம ஸிர்ரஹு வ நுஸ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பிறந்த குழந்தையாய் ஹஜ்ரத் அலி அவர்கள் பிறந்தவுடன் அழுகை சத்தம் கேட்டது. அழுகை சத்தத்தை கேட்டவுடன் ஹஜ்ரத் அபு தாலிப் காபாவின் உட்பகுதி நுழைந்தார்கள். சாப் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபு தாலிப் அழுக குரல் கேட்ட உடனே குழந்தை திறந்துருச்சு போறோம்னு சொல்லி காபத்துல்லா உள்ள அவர்களும் உட்பகுதிக்கு போறாங்க. ஃபாத்திமா பின் அசத் அவர்கள் குழந்தையை தாங்கியவராக பெற்ற தாய் இருக்கின்றார்கள். பிள்ளை அழுது கொண்டே இருக்கின்றது. ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்கள் அவர்களது அருமை சகோதரர் சையீதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை திருமகனாரும் அல்லாஹ்வின் ரசூலும் ஹபீபுமாகிய சர்வலோக ரட்சகராகிய நம் ஆர்வியக்கரசராகிய அஹமது முஜ்தபா மஹமூத் முர்தலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள். இதுபோல குழந்தை பிறந்திருச்சுன்னு சொல்லி ஹஜ்ரத் அபு தாலிபுடைய செய்தி சென்றவுடன் இதனை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து வருகின்றார்கள். காபத்துல்லா ஷரீஃப் அதுவரையில் பிறந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி அவர்கள் கண்களை திறக்கவும் இல்லை, அழுகையை நிறுத்தவும் இல்லை. தந்தை அப்துல்லா தந்தை அபு தாலிப் அவர்களும் குழந்தையை வாங்கி அழுகையை அமர்த்தி பார்க்கிறாங்க. தாயார் ஃபாத்திமா பின் அசதும் அழுகையை அமர்த்தி பார்க்கிறாங்க. ஆனா குழந்தை அழுகையை நிப்பாட்டல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா ஷரீஃபிற்கு வந்து காபா உள்பகுதிக்கு சென்று குழந்தையாகி ஹஜ்ரத் அலி அவர்களை தமது முபாரக் கரங்களில் வாங்கியவுடன்
அழுது கொண்டிருந்த குழந்தை ஹஜரத் அலி அவர்கள் அழுகையை மாஷா அல்லாஹ் நிறுத்திவிட்டார்கள். அது மட்டுமல்ல, முதல் முதலில் குழந்தை கண்களை திறந்து பார்த்தது அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற மாபெரும் சிறப்புக்குரிய பரிசுத்த தெய்வீக ஜோதி ஜொலிஜொலிக்கக்கூடிய திவ்ய திருமுகத்தைத்தான் முதல் முதலாக ஹஜரத் அலி பின் அபி தாலிப் அவர்கள் பார்த்தார்கள். இது ஹஜரத் அலி அவர்களுடைய பிறப்பில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமைத்திருக்கும் ஒப்பற்ற உயர்வும் மாபெரும் சிறப்புமாகும். ஹஜரத் அலி பின் அபி தாலிப் பிறந்த அன்று முதல் முதலாக அவர் அல்லாஹ்வுடைய நூறாகிய நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அரவணைப்பிலேயே ஹஜரத் அலி அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்ந்து வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களது அருமை பெற்றோர்களான வாலிதேனி ஷரீஃபேனி கரீமேனி அலீமைனி சையீதைனி சயீதைனி ஷஹீதைனி அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மறைந்த பிறகு தாரணி போற்றும் தாஹானபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்து வந்த ஹஸரத் அபூ தாலிப் அவர்கள் அவர்களுக்கும் ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களுக்கும் அருமை மகனாராக பிறந்த ஹஸரத் அலி அவர்களை அருமநாய திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருமானாருடைய பரிசுத்த மனைவியும் மூமின்களான நம்முடைய தாய்மாகிய உம்முல் மூமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அன்போடு பாசத்தோடு ஹஸரத் அலி அவர்களை வளர்த்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களது நபித்துவம் வெளிப்பட்ட 40வது வயதில் ஹஜரத் அலி அவர்கள் 10 வயதை அடைந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அபு குவைஸ் என்னும் அந்த மலையடி வாரத்திற்கு அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று தனிமையில் அங்கு இபாதத்து செய்வார்கள், தனிமையில் தொழுவார்கள், தனிமையில் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் மூழ்குவார்கள். இந்த சமயங்களில் எல்லாம் ஹஜரத் அலி அவர்கள் பெருமானாரோடு செல்வது வழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருக்கும் பொழுதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அந்த சுஹபத்தில் முபாரக்கான பெருமானாரோடு இருக்கக்கூடிய அந்த சகவாசத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு வழங்கினான். இதன் பிறகு நபித்துவம் பகிரங்கமாக்கப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயது நிறைவாகக்கூடிய அந்த கட்டத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12வது இரவு அதாவது யோமுல் கரீம் ஈத் மீலாது முபாரக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த பரிசுத்தமான புனிதமிக்க ஒப்பற்ற அந்த இரவில்தான் முதல் முதலாக சூரத்துல் அலக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கார் ஹிராவில் கொண்டு வந்து வஹியை தந்தார்கள். வஹியை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையில் இருந்து அன்னை ஹதீஜாவுடைய இல்லத்தை நோக்கி வந்து அன்னை ஹதீஜா அவர்களை பார்த்து ஜெமினூனி ஜெமினூனி என்று கூறினார்கள், என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று அன்னை ஹதீஜா அவர்கள் போர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுதும் ஹஜ்ரத் அலி அவர்கள் உடன் இருந்தார்கள். அதன் பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய நபி ரசூல் முந்தைய அன்பியாக்கள் ரசூல்மார்கள் எல்லாம் உலகில் நன்மாராயம் செய்த எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுடைய ஹபீபும் அன்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் சிரேஷ்டரான பேரரசரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் இவர்கள்தான் என்று அன்னை கதீஜா நாயி அவர்கள் தெரிந்து பெருமானாருடைய ரிசாலத்தை நபித்துவத்தை கபுல் செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு முதல் முஸ்லீம் முதல் மூமின் என்ற அந்த உச்சகட்டமான சிறப்பை அன்னை கதீஜா அவர்கள் அடைந்த பொழுது ஆண்களில் அதுவும் சிறுவர்களில் ஆண்களில் மட்டுமல்ல சிறுவர்களில் முதல் முஸ்லீம் முதல் மூமின் என்ற சிறப்பை ஹஜரத் அலிபின் அபி தாலிப் அடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை முதல்ல ஈமான் கொண்டது கதீஜா நாயகி, அடுத்து ஈமான் கொண்டது ஹஜரத் அலிபின் அபி தாலிப், அடுத்து ஈமான் கொண்டது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், வயதில் பெரியவர். ஆனால் ஹஜரத் அலி அவர்கள் 10 வயது சிறுவர் இருந்த பொழுதும் ஆண்கள் என்ற அடிப்படையில் முதல் முதல் இஸ்லாத்தை கபூல் செய்தவர்கள் ஹசரத் அலிபின் அபி தாலிப் கரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் ஆவார்கள். இதன் பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த பொற்பாத மலரடியில் முழுமையாக தன்னை அர்ப்பணமாக்கிய குர்பானே முஸ்தபாவானார்கள் ஹசரத் அலிபின் அபி தாலிப். அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா ஹஜரத் அலி அவர்களுடைய மகாமை எந்த அளவிற்கு உயர்த்தி விட்டான் என்றால், சுப்ஹானமன் ஜல்ல ஜலாலா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்தருள் செய்கின்றார்கள், ஹுப்புன் அலியுன் இபாதத்துன், அலியை நேசிப்பது இபாதத்தாகும் என்பதாக. ஹஜரத் அலியுடைய நேசம் முஹப்பத் நம்முடைய கல்பில் ஏற்படுவது இபாதத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்தருள் செய்கின்றார்கள். நசாயி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு சமயத்தில் கூறினார்கள், யா அலி லஹமுக்க லஹமி தமுக்க தமி, அலியே லஹமுக்க லஹமி, உம்முடைய சதை என்னுடைய சதையாகும், உம்முடைய ரத்தம் என்னுடைய ரத்தமாகும் என்பதாக ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இணைத்து ஹஜ்ரத் அலி அவர்களை கூறினார்கள். ஹஜ்ரத் அலிபின் அபி தாலிப் கரமல்லாஹு வஜ்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தரங்க வெளிரங்க ஞான செல்வத்துடைய வாரிசாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகாரம் செய்யப்பட்டவர்கள் ஆவார்கள். அதன் இஷாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஆணையின்படி உத்தரவின்படி மதீனா முனவ்வராவிற்கு மக்கா முக்கர்ரமாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த பொழுது ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களைத்தான் தன்னுடைய பிஸ்தர் ஷரீஃபில் தன்னுடைய முபாரக்கான படுக்கையில் ஹஜ்ரத் அலி அவர்களை தான் படுக்க வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் தன்னிடத்தில் அமானத்து கொடுத்திருந்தார்களோ அந்த அமானத்து வசியத்துகளை எல்லாம் அடுத்த நாள் நிறைவேற்றிவிட்டு மதீனா ஷரீஃபிற்கு வரும்படி ஆணை பிறப்பித்து விட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டார்கள். நாம் இதை சிந்தித்து பார்ப்போமே ஆனால் பெருமானாருடைய பரிசுத்தமான படுக்கையில் படுக்குவதற்கும் அவர்களிடத்தில் யார் யார் அமானதங்கள் வழங்கியிருந்தார்களோ அந்த அமானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரதிநிதியாக இருந்து அந்த அமானத்தை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலால் தேர்வு செய்யப்பட்டார் ஹஜரத் அலி அவர்கள் என்றால் இதன் இஷாரா என்னவென்றால் ஹஜரத் அலி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தரங்க வெளிரங்க ஞான செல்வத்துடைய வாரிசாக வாரிசும் நபியாக அலி இப்னு அபி தாலிப்
கரம் அல்லாஹு வஜஹு வ அல்லம சிர்ரஹு வ நுஜ்ரஹு அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. சையதுல் அம்பியா இவர் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மதீனா தய்யிபாவிற்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு, பத்ர் யுத்தம் நடந்து நிகழ்ந்து முடிந்த பிறகு உஹது யுத்தம் நடக்கின்றது. உஹது யுத்தத்தில் மக்காவுடைய குஃபார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வீதியை உண்டாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தியை இட்டு கட்டி பரப்புகின்றார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் சஹாபாக்கள் நாலா பக்கமும் சிதைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோட இருந்தாங்க, அல்லாஹ் உதவி கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஷஹீத் ஆயிட்டதா சொல்றாங்களே, இனிமே நம்ம இத்த காலத்துல எப்படி இந்த காஃபிர்களுடைய பெரும்படை நம்மளால எப்படி வந்துட்டு எதிர்கொள்ள முடியும்னு சொல்லி வீதி அடைந்து சஹாபாக்கள் நாலா பக்கத்திலும் செதறி ஓடும் பொழுது ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் துணிச்சலான முறையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குதிரத்துடைய தஜல்லியை கொண்டு ஹஜ்ரத் அலி அவர்கள் அந்த யுத்த காலத்தில் நுழைந்து ஒருபொழுதும் அல்லாஹ் ரசூல் ஷஹீதாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மறையவில்லை என்று முழங்கிக் கொண்டு ஹஜ்ரத் அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்தை சென்று அடைகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்று தக்பீரை முழங்கிவிட்டு பெருமானாரை ஆற தழுவி மோந்து முத்தமிட்டு விட்டு இத்த காலத்திற்கு சென்று எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். இந்த தருணத்தில் ரூஹுல் அமீனாகிய ரூஹுல் குதுஸ் ஆகிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்திற்கு வந்து ஹஜ்ரத் அலியுடைய வீரத்தையும் தீரத்தையும் சிலாகித்து ஹஜ்ரத் அலியுடைய வீரத்தையும் ஷுஜாத் அவர்களது தீரத்தையும் கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகைத்து போய் பெருமானாரிடத்தில் ஹஜ்ரத் அலியுடைய சுஜாத்தை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள். இதனை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானார்கள், யா ஜிப்ரீல் அலியும் மின்னி வ ஆன மின்ஹு, அலியும் மின்னி அலி என்னின் என்று மாவா, நான் அவரின் என்று மாவை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமானாங்க. இதை கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செய்தி யா ரசூலுல்லாஹ் ஆன மின்குமா, நான் தங்கள் இருவர் நின்று மாவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியும் மின்னி வ ஆன மின்ஹு, அலி என்ன நின்று மாவார், நான் அவர் நின்று மாவேன்னு சொன்னாங்க. அதில் ஜிப்ரீல் சொன்னாங்க, ஆனா மின்குமா, நான் தாங்கள் இருவர் இருந்து நான் ஆவேன்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவ்வாறு ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சிறப்பும் சங்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அந்த சுஹபத்தில் நாளுக்கு நாள் அவர்களது ஃபனாசிர் ரசூலுடைய மக்களை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா உயர்த்தி கொண்டே சென்றான். எல்லாம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் சிறப்புகள் எல்லாம் உயர்ந்த சிறப்பாக, அதாவது எல்லா சிறப்பும் ஒரு தாஜ் ஒரு கிரவுன் போல இருந்தா அந்த கிரவுன்ல பதித்த டைமண்ட்ஸ் போல முத்து மாணிக்க மரகதங்கள் போல பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய கனிதல் கரீமாகிய திவாத் முனவ்வராவாகிய சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மணாளராக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அரிஷும் அல்லாவில் ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுடைய திருமணத்தை அல்லாஹ் நடத்தி அதை ஜுபைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை அனுப்பி பூமியில் பெருமானாசி ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் ஃபாத்திமாவுக்கு இடையில் திருமணம் நடத்தும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஜுபைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி அனுப்பிய இந்த விஷயம் பெருமானாருடைய திருமொழி இமாமுல் அய்மா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் தனது முஸ்னது ஷரீஃபில் பாபு மனாக்கிப் அஹ்லுல் பைத் என்ற அந்த பாடத்தில் இந்த ஹதீஸை நமக்கு கோட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் பெருமானாருடைய பரிசுத்தமான திருமகளாகிய அன்னை ஃபாத்திமா அவர்களுக்கும்
தனது அரிஷிமு அல்லாவில் நிக்காஹ் திருமணத்தை அல்லாஹ் நடத்துகின்றான். அல்லாஹ் நடத்திவிட்டு பூமியில் ஃபர்ஷில் மதீனா முனவராவில் அலி ஃபாத்திமாவுடைய புனிதமிக்க திருமணத்தை அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை நடத்தும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் வஹீ அனுப்பி தருகின்றார். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சீதத்தினா ஃபாத்திமத்துல் மத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்தது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு வழங்கிய பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான பாக்கியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சீதத்தினா ஃபாத்திமத்துல் மத்தூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் திருமணத்தை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் நடத்திவிட்டு திருமணம் செய்துவிட்டு மதீனா முனவ்வரா முழுக்க மூன்று நாட்கள் மதீனா முனவ்வராவுடைய மூளை முடுக்கு எங்கெல்லாம், அதாவது ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம, ஒத்த மதீனா வாசிகளுக்கும் மாபெரும் விருந்து மாபெரும் நிக்காஹ் திருமணத்துடைய அந்த சாப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்யறாங்க. ஏற்பாடு செய்து மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க சைதுனா அலி இப்னு அபி தாலிப் சைதுனா ஃபாத்திமா நாயுடைய அந்த திருமண விருந்தை கவனித்துக் கொள்ளும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது அத்தை பெரிய தந்தையாகிய ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாகிய அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக நியமித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முழு பொறுப்பையும் ஹஜரத் அப்பாஸ் இடத்துல கொடுத்து கவனிச்சுக்க சொல்றாங்க. ஹஜரத் அப்பாஸ் அவர்கள் முன்னின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமகளாருடைய அந்த திருமண விருந்து உபசரிப்பை முன்னின்று நடத்துறாங்க. மூன்று நாட்கள் மதீனா முனவ்வராவுல யாருடைய வாயிலையுமே ஹஜரத் அலி ஃபாத்திமாவுடைய திருமணத்துடைய அந்த நிக்காஹுடைய உணவு யார் வாயிலையும் படாம இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துறான். மதீனா வாசிகள் மொத்த பேரு உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு அந்த விருந்து உபசரிப்பு நடைபெறுகின்றது. ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் அவர்களுக்கும் சைதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் அலி பத்தூர் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அருமை மக்கள் செல்வமாக சைதுனா சைதான ஷபா மகள் ஜன்னா இமாம் ஹசன் ஹுசைன் அலி அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்த பொழுது ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் அவர்கள் இமாம் ஹசன் அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுக்கு ஹஜரத் அலியுடைய சிறிய தந்தையாகிய ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை ஹஜரத் அலி அவர்கள் வைக்கிறாங்க, ஹம்சான்னு சொல்லி வைக்கிறாங்க இமாம் ஹசனுக்கு பெயர். இரண்டாவது இமாம் ஹுசைன் பிறந்த பிறகு அவர்களுக்கு பெயரு ஹஜரத் அலியுடைய தம்பியாகிய ஹஜரத் ஜாஃபர் அவர்களது பெயரை ஜாஃபர்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அரிஷிமா அல்லாஹ்ல இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா இஜாசத் உத்தரவு வழங்குறான். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்க பதிக்கில் சொர்க்க லோகத்துக்குள் ஒரு ஒளிமயமான மாபெரும் பிரகாசமிக்க குப்பத்து ஷரீஃப், ஒரு ஒளிமயமான ஒரு குப்பா ஒரு டூம் இருக்கு. அந்த டூமுடைய உட்பகுதியில் திறக்கப்படாத ஒளிமயமான கதவுகள் இருக்குது. அந்த கதவை திறக்கும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதுபோல் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிற்கு சென்று அங்கு அந்த ஒளிமயமான குப்பத் ஷரீஃபின் உட்பகுதிக்கு சென்று திறக்கப்படாமல் இருந்த அந்த ஒளிமயமான கதவுகளை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சந்தூக் ஷரீஃப், அதாவது முத்துமரகத மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெட்டி ஒன்று அதற்கு அதன் அந்த குப்பா ஷரீஃபுக்குள் இருக்கின்றது. அந்த பெட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திறக்கும்படி கட்டளை இருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெட்டியை திறக்கின்றார்கள். அதற்குள் ஒரு அழகிய
வேளையில் ஒரு அழகிய ஒரு கண்ணாடியில் எழுதப்பட்டிருக்கின்றது ஹசன் ஹுசைன் என்ற திருநாமங்கள். இந்த இரண்டு திருநாமங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வாலி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் கொண்டு வந்து தரும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கட்டளையிடுகின்றான். அதன்படி ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆணையின்படி தாரணி போற்றும் தஹா நபி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வாலி வஸல்லம் திரு சமூகத்திற்கு மதீனா முனவ்வராவிற்கு வந்து அணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் திரு சமூகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பிய அந்த ஹிபத் ஆகிய திருநாமங்களை வழங்குகின்றார்கள். ஸல்லல்லாஹு திருநாமங்களை பெற்றுக்கொண்டு ஹஜரத் அலியுடைய இல்லத்தை விரைந்து வருகின்றார்கள். ஹஜரத் அலியிடத்தில் கூறினார்கள், ஓ அலியே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனது அருமை பேரர்களுக்கு அல்லாஹ் அழகிய நாமங்களை அனுப்பியிருக்கின்றான், அந்த பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பதாக ஹஜரத் அலிய பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜரத் அலி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உத்தரவை கேட்டவுடன் ஃபிதாக ரூஹி ஃபிதாக உம்மி ஃபிதாக அபி, அல்லாஹ்வுடைய ரசூல் எஜமானை போலா யா ரசூலுல்லாஹ், எனது ஆன்மாவும் அன்னையும் தந்தையும் ஈமானும் தங்களுக்கு அர்ப்பணமாட்டுமாக, தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய அருமை பேரர்களுக்கு தாங்கள் பெயர் சூட்டுங்கள் என்பதாக ஹஜரத் அலி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் திரு சமூகத்தில் தாழ்மையோடு தெரிவித்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் இமாம் ஹசன் அவர்களுக்கு இருந்த ஹம்சா என்ற அந்த பெயரை மாற்றி ஹசன் என்றும், இமாம் ஹுசைன் அவர்களுக்கு இருந்த ஜாஃபர் என்ற பெயரை மாற்றி ஹுசைன் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருநாமம் சூட்டுகின்றார்கள். ஹஜரத் அலி அவர்களுடைய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அர்ஷுமு அல்லாஹ்விலிருந்து பெயர் வழங்கினான். இது பெருமானாருடைய பேரர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வழங்கிய தனிப்பெரும் மாபெரும் அந்த சிறப்பை தவிர வேறு எவருக்கும் உலகில் அர்ஷிலிருந்து யாருக்கும் அல்லாஹ் பெயர் வழங்கவில்லை. அர்ஷிலிருந்து அல்லாஹ் பெயர் வழங்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்லு பைத்துகளுக்கு மட்டுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அர்ஷிலிருந்து பெயர் வழங்கினானே தவிர உலகில் வேறு யாருக்கும் வழங்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய ஹபீபாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அல்லாஹ்வுடைய கலாம் ஆகிய அல் குர்ஆன் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் நபி அவர்களே, தாங்கள் சொல்லுங்க மக்களுக்கு, லா அஸ்அலுக்கும் அலைஹி, நான் உங்களிடத்துல என்ன இஸ்லாத்தையும் ஈமானையும் நான் அல்லாஹோட தரப்புல இருந்து நான் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து நான் உங்களுக்கு வாங்கி வழங்கினதுக்கு எந்த கைமாற எந்த சன்மானத்தை நான் பிரதிபலனை எதிர்பார்க்கல. குல்லா அசாலுக்கும் அழகி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தரப்புல இருந்து இஸ்லாத்தையும் தீனையும் நான் கிதாபையும் பெற்று உங்களுக்கு கொடுத்ததுக்கு என் சமூகத்தார்களே உம்மத்துகளே உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன செய்யல, எந்த கூலியும் அதுக்கு நான் கேட்கல. லா அசாலுக்கும் அழகி அதிரன் இல்லல் மவத்தில் குர்பா, அதாவது என்னுடைய அகலு பைத்துகளாகிய என்னுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களாகிய அவர்களை நீங்கள் நேசிப்பது ஒன்றை தவிர வேற எந்த கூலியையும் நான் உங்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க ஹபீபை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபில வஹிய அதாவது அல்லாஹ்வுடைய கலாம ஆயத்த அல்லாஹ் இறக்குறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய ஹபீபே, தாங்கள் கூறுங்க மக்களை பார்த்து, என்னுடைய உம்மத்துகளே மக்களே என்ன செய்யாதீங்க, நான் எந்த நற்கூலியும் எந்த பிரதிபலனையும் நான் உங்கள்கிட்ட எந்த விதமான சன்மானத்தையும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அல்லாவுடைய அல்லாவின் புறத்தர அல்லாட்ட இருந்து நான் உங்களுக்கு என்ன கிதாபையும் தீனையும் இஸ்லாத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி வழங்கினதுக்காக எந்த கூலி நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் உங்கள்கிட்ட எந்த விதமான பிரதிபலன் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா என்ன, என்னுடைய குடும்பத்தார்களான அகலு பைத்துகளை நேசிப்பதை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்கல. அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அகலு பைத்துகளாகிய பெருமானாருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்களாகிய சையதுல் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கரமல்லாஹு வஜ்ஹு
سيدان الشباب أهل الجنة حسن حسين அவர்களை நேசிப்பது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஹதியா காணிக்கையாகும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுவதாக உணர்த்துவதாக தஃப்ஸீர் இப்னு அப்பாஸிலும் தஃப்ஸீர் ராஜிலும் குறிப்பிடுகின்றார்கள். ஆக ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்தில் அஹ்லு பைத்தை சார்ந்தவராக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களை நாம் நேசிப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய காணிக்கையாக இருக்கின்றது. ஒரு முறை உம்முல் மோமினீன் சைதத்தனா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் ஔலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை ஆயிஷா நாயகி அவர்களது அருமை தந்தையாகிய அமீருல் மோமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க, அதாவது எனது அருமை தந்தையே, நான் தாங்களை ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், தாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தா எவ்வளவு சஹாபாக்களுடைய கூட்டம் இருந்தான்னு சொல்றான், அலி இப்னு அபி தாலிபுக்கு நேரா போய் நீங்க உட்கார்ந்து ஹஜ்ரத் அலி அவங்கள முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, எதற்காக, அதோட விளக்கம் என்ன, காரணம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க ஆயிஷா நாயகி. அதாவது மஸ்ஜித் நபவிக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் எப்போ வந்தாலும் எவ்வளவு சஹாபாக்கள் கூட்டமா இருந்தாலும் சரிதான், இல்ல கூட்டம் இல்லாம அதிகமா தனியா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு நெருக்கடியான நபர்கள் அதிகமான நபர்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சித்திக்குல் அக்பர் அவர்கள் ஹசரத் அலிக்கு நேரா வந்து உட்கார்ந்து ஹசரத் அலி அவர்களுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். இது எதுக்கு, ஏன் இப்படி சரியும் சொல்லி ஆயிஷா நாயகி கேக்குறாங்க பாப்பாட்ட அபூபக்கர் சித்திக் நாயகிட்ட. அப்ப சித்திக் நாயகி சொன்னாங்க ஆயிஷா நாயகி பார்த்து, ஆயிஷா அல்லாஹ்வுடைய ரசூல் சையதுலம் அவர்கள் திருநாவால் திருவாய் மலன் அருள் செய்ய நான் என்னுடைய காதுகளால் கேட்டிருக்கிறேன், அதாவது ஹஜ்ரத் அலியுடைய முகத்தை திருமுகத்தை பார்ப்பது இபாதத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொல்ல என்னுடைய காதுகளால் நான் கேட்டிருக்கிறேன், அதாவது ஹசரத் அலியுடைய திருமுகத்தை பார்ப்பது இபாதத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள் என்ற இந்த செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா நாகியிடத்தில் கூறினார்கள். அன்னை ஆயிஷா அவர்களது ரிவாயத்தை தபரானி ஷரீஃபில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியுடைய திருமுகத்தை பார்ப்பது இபாதத் என்பதாக திருவுளமா இருக்கிறாங்க. சரி, இப்போ சஹாபாக்கள் பார்த்தாங்க ஹஜ்ரத் அலி அவர்களை பார்த்தாங்க, இப்போ நம்ம 1400 வருஷத்துக்கு நம்ம பிந்தி வந்திருக்கிறோம், இப்போ நம்ம எப்படி ஹஜ்ரத் அலியுடைய திருமுகத்தை பார்க்கறது, நமக்கு எப்படி அந்த பாக்கியம் கிடைக்கும், நம்ம வந்து காலத்தால் பிந்தி வந்திருக்கிறோமே, அதையும் சொல்லலாம் விட்டு வைக்கல. அதாவது சிந்திய தன்னுடைய உம்மத்தில் வரக்கூடிய மக்களும் ஹசரத் அலி அவர்களுடைய ஃபைல் அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடை ஏதும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அவர்கள் எந்த கியாமத் வரையிலும் ஹசரத் அலியுடைய ஃபைதானை அலியுடைய அருளை தன்னுடைய உம்மத்துகள் ஹாசலாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் சரதா அலுவலம் திருவிழா மாறாங்க. ஹுப்புன் அலியும் இபாதத்துன் நம்புன்றவர்களுக்குன்னா அலியை நேசிப்பது இபாதத் என்பதாக ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாறாங்க. மற்றொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாறாங்க. ஹஜ்ரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதாவது விக்ருன் அலியுன் இபாதத்துன், அலியை விக்ர் செய்வது அலியை நினைவு கூறுவது இபாதத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலன் அருள் செய்கிறாங்க. ஹஜ்ரத் அலி அவர்களை நேசிப்பது இபாதத், ஹஜ்ரத் அலி அவர்கள் திருமுகத்தை பார்ப்பது இபாதத், ஹஜ்ரத் அலி அவர்களை ஜிக்ர் நினைப்பது இபாதத் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான திருமொழிகள் ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் இந்த ரமலான்
பதினேழாவது பிறையில் அப்து ரஹ்மான் இபின் முல்ஜிம் என்ற ஹாரிஜி அதாவது வடிகேடனால் கூஃபாவில் தஹஜ்ஜத்துடைய வக்தில் ஹஜ்ரத் அலி அவர்கள் மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது அங்கு தாக்கப்படுகின்றார்கள். இதற்கு முன்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஒருமுறை மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் வராங்க, அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நான் ஒரு வஸ்துவை மிக மிக நான் நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன், மற்றொரு வஸ்துவை அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன், சபிக்கிறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் ஆனாங்க. இதை கேட்டவுடன் சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்துல கேட்கிறாங்க, எஜமான யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புல தாங்கள் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய தாங்கள் பிரியப்படக்கூடிய வஸ்துவை எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தா நாங்க அந்த வஸ்துவை என்ன செய்வோம், கண்ணியப்படுத்துவோம், சங்கப்படுத்துவோம், ஏன்னா தாங்கள் விரும்புற வஸ்துல அப்ப நாங்க அதை மூமின்கள் கண்ணியப்படுத்துறதுல கடமையா போயிடுச்சு, அப்ப நாங்க அதை கண்ணியப்படுத்துவோம், விரும்புவோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஸ்துல தாங்கள் வந்து எந்த வஸ்து ரொம்ப ரொம்ப வெறுக்கிறீங்களோ சவிக்கிறீங்களோ அதை அறிவிச்சு கொடுத்தா நாங்க அந்த வஸ்துவை விட்டு நாங்க தூரமா இருப்போம், இது ரெண்டையும் எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக அறிவிச்சுட்டாங்க நாயகமேன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாயமான அருள் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய வஸ்து எது என்றால் ஆயிஷா பின் அபூபக்கர் சித்திக் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லம் வராங்க. அதாவது பெருமானாருடைய பரிசுத்தமான திரு மனைவியும் உம்முல் மூமினீன் மூமின்களான நம்முடைய தாயுமாகிய அன்னை ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புடைய ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய வஸ்துன்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழம் வராங்க, அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நான் ரொம்ப ரொம்ப அதாவது வெறுத்து சபிச்சு நான் ரொம்ப ரொம்ப வந்துட்டு அதாவது வெறுத்து ஒதுக்க எதுவும் எந்த வஸ்துன்னு சொல்லி சொன்னா ஹசரத் அலீபின் அபி தாலிப் அவர்களை கையை காட்டி சொல்றாங்க, அலியே உம்முடைய ஜபாத்து ஷரீஃபில் உம்முடைய முபாரக்கான நெற்றியில் அவனது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்கி தங்களது முபாரக்கான ரத்தத்தை கொண்டு அவங்க தாடியை நனைய செய்வானே, அதாவது ஹசரத் அலி அவர்களை கொலை செய்யக்கூடிய கொடியவனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறதும் சபிக்கிறதும் ஒதுக்குறதும் என்ன அவனைத்தான் சொல்லி நாயகம் அவர்கள் திருவிழம் வராங்க. அதில் தலி அவர்கள் பெருமானாருடைய இந்த முன் எச்சரிக்கையின் எச்சரிக்கை போல கூஃபாவில் ரமலான் பிறை பதினேழாவது நாள் தஹஜ்ஜத்துடைய வக்தில் மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது ஹாரிஜியாக்களை சார்ந்தவன் அப்து ரஹ்மான் இபின் முல்ஜிம் என்ற அந்த கொடியவன் அந்த கொலைகாரன் ஒளிந்து மறைந்திருந்து ஹசரத் அலி இபின் அபி தாலிப் அவர்களுடைய முபாரக்கான நெற்றியில் அவன் கையில் வைத்திருந்த விஷம் தடவிய அந்த நச்சு தடவிய கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குகின்றான். ஹசரத் அலி இபின் அபி தாலிப் அவர்கள் முபாரக்கான நெற்றியில் பாய்ந்த அந்த கொடூரமான அந்த ஆயுதம் அவர்களது உதிரம் கொட்டுகின்றது, முகத்தில் திருமுகத்தின் வழியாக ரத்தம் கொட்டுகின்றது, அந்த உதிரமாகிறது, ஹஜரத் அலியுடைய தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவில் ரத்தம் வழிந்தோடுகின்றது. ஹஜரத் அலி அவருடைய சப்தத்தை கேட்டவுடன் மக்கள் அங்கு கூடி விடுகின்றார்கள், கூடி அந்த கொடியவனை தாக்க ஆரம்பிக்கும் பொழுது ஹஜரத் அலி அவர்கள் கூறுகின்றார்கள், அவனை அடிக்க வேண்டாம், அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து அவனை கைது செய்து வையுங்கள், நான் பிழைப்பேனே ஆனால் நான் அவனை பார்த்துக் கொள்கின்றேன், ஒருகால் நான் இதில் ஷஹீதாகிடுவேனே ஆனால் எனது மக்கள் அவனை பார்த்துக் கொள்வார்கள் என்பதாக ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அந்த கூஃபா வாசலிடத்தில் கூறுகின்றார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றது ரமலான் பிறை பதினேழாவது நாள் கூஃபாவில் தஹஜ்ஜத்துடைய வக்தில் கூஃபாவுடைய மஸ்ஜிதில் நடைபெறுகின்றது. இதற்கு பின்னால் ரமலான் பிறை இருபத்தி ஓராவது நாள் ஹசரத் அலி இபின் அபி தாலிப் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைகின்றார்கள். ஹசரத் அலி அவர்களுடைய மக்கானை அவர்களுடைய வாசஸ்தலத்தை அவர்கள் வாழக்கூடிய அந்த பூமியை அவர்கள் வாழக்கூடிய அந்த
அவங்க வசிக்கக்கூடிய அந்த அவருடைய இல்லத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வானலோகத்திற்கு உயர்த்தி விடுகின்றான். அதாவது உலகில் மறைந்த, உலகில் பிறந்து மறைந்த எல்லா நபிமார்கள் வலிமார்களுடைய ரௌதா ஷரீஃப்கள் இந்த உலகத்தில் கியாமத் வரையிலும் பூமியில் இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் அலி அவர்களுடைய ரௌதா ஷரீஃப் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விண்ணுலோகத்துக்கு வானலோகத்துக்கு அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கலாம் ஷரீஃபில், குர்ஆன் ஷரீஃபிலும் அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகின்றான். அதாவது வரஃபஅனாஹு மகானன் அலியா, அலியுடைய மகானை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் அவர்களுடைய ஒப்பற்ற இந்த மாபெரும் சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது. அனைத்திற்கும் முத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் அருள் செய்கின்றார்கள். ஸிஹாஹ் வ ஸித்தாவுடைய குத்புல் அஹாதீஸ் எல்லா கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் முஸ்னது ஷரீஃபிலும், இமாம் சுயூதி அவர்களது கிதாபுகளிலும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளம் ஆகின்றார்கள். மன் அஹப் அலியன் ஃபக்கத் அஹப்பனி, யார் அலியை நேசிக்கின்றானோ அவன் என்னை நேசித்தவன் ஆவான். மன் அஹப் அலியன் ஃபக்கத் அஹப்பனி வமன் அஹப்பனி ஃபக்கத் அஹப்பஹுல்லாஹ். அதாவது யார் ஒரு மனிதன் அலியை நேசிக்கின்றானோ அவன் என்னை நேசித்தவன் ஆவான், என்னை நேசித்தவனை அல்லாஹ் நேசிக்கின்றான். வமன் அபகல அலியன், யார் அலியை வெறுக்கின்றானோ ஃபக்கத் அபகலனி, அவன் என்னை வெறுத்தவன் ஆவான். ஃபக்கத் யார் என்னை வெறுக்கின்றானோ அவனை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய விருப்பமும், அல்லாஹ்வுடைய நேசமும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தமும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசமும் திரு பொருத்தமும் ஹஜ்ரத் அலியுடைய அந்த நேசத்தில் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் அமைத்து தந்திருக்கின்றார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க இந்த திருமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. மன் அஹப்ப அலியன், மன் அஹப்ப அலியன் ஃபக்கத் அஹப்பனி, வமன் அஹப்பனி ஃபக்கத் மன் அஹப்ப அலியன் ஃபக்கத் மன் அஹப்ப அலியன் ஃபக்கத் அஹப்பனி, யார் ஒரு மனிதன் ஹஜ்ரத் அலியை நேசிக்கின்றானோ அவன் என்னை நேசிக்கின்றவன் ஆவான். யார் ஒரு மனிதன் என்னை நேசிக்கின்றானோ அவனை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமான அந்த நாயகத்துடைய முபாரக்கான நன்மாராயத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களை வெறுத்தவனை பற்றி கூறக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனது அருள்மொழியாக திருமறையில் திருவுளம் ஆகக்கூடிய குல்லா அஸ்ஸாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்தில் குர்பா என்ற இந்த திருவசனத்தின்படி ஹஜ்ரத் அலி அவர்களை நாம் நேசிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய, ரசூலுல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ரத் அலி அவர்களுடைய முபாரக்கான அந்த நேசத்தையும், ஹஜ்ரத் அலியுடைய விக்ரையும், ஹஜ்ரத் அலியுடைய அந்த முபாரக்கான சுஹபத்துடைய ஃபைசான் என்னும் அருளையும் நாம் ஹாசிலாக்கி ஹஜ்ரத் அலியுடைய வக்கீலா ஜமீலா ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முக்தாருல் கௌனைன் வஸக்லைன் ரஹ்மத்துல் ஆலமீன் முஸ்தஃபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான ஒரு பாத மலரடிகளில் ஃபனாஃபிர் ரசூல் என்னும் மாபெரும் பாக்கியத்தை நாம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக தஆலா ஹஜ்ரத் மௌலாய காயினாத் அலி இப்னு அபி தாலிப் கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹு வ அல்லம ஸுர நுஸுஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக.
وما علينا إلا البلاغ. السلام عليكم ورحمة الله وبركاته.